அடிக்கடி எக்ஸசைஸ் பண்றது உனக்கு நல்லது தான் ஆமா நான் என்ன பண்றது நம்ம பின்னாடி எவ்வளவு எண்ணி சொன்னாங்க தெரியுமா அவங்க எல்லாரையுமே நான் அதை தாக்கி நின்றேன் நீயே பின்னாடி பாரு இதுக்கப்புறம் அவ்வளவு அவங்க பாக்குற பார்த்தா நிறைய பேர்ட்ஸ் அதுவும் இல்லாம நிறைய எனிமிஸ் எல்லாம் இருந்து கிடக்குறாங்க இதெல்லாம் பார்த்தக்க அவளும் கேக்குற ஆமா நீ இதை பத்தி எதுக்கு என்கிட்ட கிட்ட சொல்லல தொன்னா வண்டி நீ என்ன பண்ண போற சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ எதுக்கு கலை பவர அப்படின்னா உன்னோட பவருக்கும் ஏதோ ஒரு லிமிட் இருக்கா என்ன அதெல்லாம் ஒன்னும் இல்லை இந்த மாதிரி என்னோட பவருக்கு லிமிட்டே இல்ல அதாவது நான் யாரை கொள்ளணும்னு நினைக்கிறேனோ அவங்கள நான் ஆட்டோமேட்டிக்கா கொண்டுலாம் ஆனா என்ன ஒண்ணு இதுல வந்து நான் களைச்சு போயிடுவேன் இதெல்லாம் கேட்ட அவளும் ரொம்பவே ஷாக் ஆயிடறான் இதுக்கப்புறம் இவங்களும் அந்த சிட்டிக்கு வந்துடுறாங்க அங்க போய் பாக்க அங்க டோருக்கு பதில் ஏதோ ஒரு பேரியர் தான் யூஸ் பண்றாங்க இதுக்கப்புறம் இவங்களும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க இங்க தான் அந்த ஸ்பிரிட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சொல்றான் இந்த மாதிரி நம்ம இந்த ஹோட்டல்ல கொஞ்ச நேரத்துக்கு இருக்கலாம் இது நம்ம டோமாக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு இதுக்கு அப்புறம் இவங்களும் உள்ள போய் இருக்க அங்க இருக்க ஒரு பேர்னோ வந்துட்டு நம்ம டோமா சிகளை கேக்குறா இந்த மாதிரி நீ தான் அந்த டோமாச்சிக்காவா எனக்கு வந்து நல்லாவே தெரியுது அது நீ தான் நல்ல வேலை நீ வந்து இன்னமும் உயிரோட தான் இருக்க இதெல்லாம் கேட்ட அவளும் சொல்றான் ஹே யூகி நீ தானே இது ஆமா நீ வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போலியா நான் வந்து அவங்க கூட போல நான் வந்து அவங்கல இருந்து தனியா வந்துட்டேன் ஏன்னா அவங்களோட லெவல பண்ற முறை அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல அதுவும் இல்லாம அவங்க கூட இந்த எந்த விதமான பிரோஜனமும் இல்ல இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒன்னொரு ஒரு பொண்ணு ஹே யூகி நீ எதுக்கு அந்த டூமச்சிக்க அந்த பொண்ணு கூட ரொம்பவே க்ளோஸா பழகுற இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம யூகே சொல்றான் நீ வந்து நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஏன்னா இந்த பொண்ணு என்னோட கிளாஸ்மேட் தான் அதனால நீ வந்து கவலைப்படாத இது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்ல இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் அவளே கொஞ்சம் அமைதியாவரா இதெல்லாம் பாத்து நிற்க அந்த சர்வன்ட்ட சொல்றா ஹே நீங்க வந்து ரொம்ப ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டா இருக்கீங்க இதெல்லாம் பாத்தனருக்கு நம்ம டோமாச்சிக்காக்கும் அங்க ஒண்ணுமே புரியல ஆமா இவங்கள யாரு ஓ இவங்கள பத்தி கேக்குறியா இவங்களா என்னோட சர்வன்ட் இதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்க எல்லாரோட இன்டர்டக்ஷனும் அங்க தரான் அங்க இருக்க இருக்காவும் அங்க ரூடா இன்டர்டக்ஷன் தரான் இதே மாதிரி இன்னொரு ஒரு பொண்ணு ரூடா இன்டர்டக்ஷன் தரான் இவளோட பேரு ஸ்டெஃபினி இதுக்கப்புறம் மூணாவது பாடி கார்ட காட்டுறாங்க இவளோட பேரு சான்சி அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நான் என்ன ஆசைப்படுறேன் நீங்க ரெண்டு பேருமே எந்த போயிட்டா நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் நாலாவது பாடி கார்டை தான் காட்டுறாங்க இதோட பேரு யூஃபெமியா ஃபிமியா இதுக்கப்புறம் லாஸ்டா இன்னொரு பாடி கார்டை காட்டுறாங்க ஒரு பேரே ஃப்ரீசா அவளோ நம்ம டோமாவை பார்த்து சொல்றா இந்த மாதிரி டோமாச்சிகா நீ வந்து யூகேயோட கிளாஸ்மேட் அதுக்கு நீ வந்து உன்னை அவ்ளோ ஸ்பெஷல் என்னாச்சு இதெல்லாம் பார்த்து நிற்கு நம்ம டோமாச்சிகா வாங்கு கத்தி சொல்றா ஹே நீங்கலாம் இந்த மாதிரி எதுக்கு ஆகிட்ட ரூட் அபியாவ பண்றீங்க உங்களால கம்மினு பேச முடியாதா இதெல்லாம் பார்த்து நிற்கு நம்ம யூகே சொல்றா இந்த மாதிரி என்ன منیச்சரே டோமாச்சிகா 얘 வந்து منیச்சரே இவங்க வந்து ரூட் அபியாவ பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம யூகே சொல்றா இந்த மாதிரி எல்லாருமே அமைதியா இருங்க இதனாலயே அவங்களோட சர்வன்ட் எல்லாருமே அங்க அமைதியா இறங்க இதெல்லாம் பார்த்து நிற்கு நம்ம யோகிரியும் கேக்குறான் ஆமா இந்த பையன் வந்து உனக்கு கிளாஸ்மேட் தானே அப்படின்னா இவனோட எபிலிட்டி என்னது ஏன்னா எனக்கு இவனோட எபிலிட்டியை பத்தி சுத்தமா தெரியாது அதுவும் இல்லாம இவன் வந்து ரொம்பவே பாப்புலரா இருக்கான் ஆமா ஆமா இவன் வந்து ஸ்கூல்லயே அப்பதான் இவன் வந்து ரொம்பவே பாப்புலரா இருப்பான் அதுவும் யாருக்கு இடையிலன்னா பொண்ணுங்களுக்கு இடையில அதே மாதிரிதான் இங்கேயும் அவன் பாப்புலரா இருக்கான் இவன் வந்து ஒரு முறையில நான் சிஸ்டம் மாதிரிதான் இதெல்லாம் கேட்டு இருக்க நாம யோகிரியும் யோசிக்கிறான் நான் நினச்சு பார்த்ததோட ஹை ஸ்கூல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம யூகியும் அங்க நம்ம டோமாச்சிக்காவை பார்த்து கேட்கறான் ஆமா நம்ம ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மீட் பண்ணிருக்கோம் இது வந்து நம்மளோட டெஸ்டினி தான் நினைக்கிறேன் அப்படியே வந்து இது வந்து நம்ம டெஸ்டினா அப்ப நீ வந்து என்னோட லவ்வரா மாதிரியா இதெல்லாம் கேட்டுனு இருக்க அந்த சர்வன்ட்டுக்கு அங்க பயங்கரமா கோவது என்னது லவ்வரா அப்படின்னு ஆனா நம்ம டோமச்சிக்காக வந்து அப்படியே ஷாக் ஆயிரா இதெல்லாம் பத்துனு இருக்க நம்ம யூக்கியம் கேக்குறான் என்ன வந்து மன்னிச்சிருவேன் நான் வந்து திடீர்னு இப்படி கேட்டுட்டேன் போல ஆனா நான் வந்து இப்படி கேட்டுக்க போல சரி அது இருக்கட்டும் எனக்கு வந்து நல்லாவே புரியுது நீ வந்து எதுக்கு இப்படி உறைஞ்சு போயிருக்கனு ஏன்னா நீ வந்து யோகிரியை பத்தி தானே நீ நினைச்சு கவலைப்படுற அதுக்கெல்லாம் நீ கவலையப்படாத இந்த மாதிரி நீ என் கூட வந்துட்டனா அவனையும் நான் வேணா வச்சுக்கிறேன் அதாவது ஒரு சர்வன்ட்டா வச்சுக்கிறேன் இதெல்லாம் கேட்டுனு இருக்க அவளையும் யோசிக்கிறான் என்னது வந்து எவ்வளவு பெரிய முட்டாளா இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம யோகிதையும் யோசிக்கிறான் ஆமா இவனை பார்த்தாலே தெரியுது ஒரு முட்டாள் மாதிரி தான் இருக்கான் ஏன்னா இவனை பார்த்தாலும் எனக்கு எந்த விதமான கிளிங் இன்டென்ஷனும் எனக்கு வரவே இல்ல இதுக்கப்புறம் நம்ம டோமாவும் அங்க கேக்குறான் ஆமா நீ வந்து எதுக்கு எவ்வளவு கான்பிடென்டா இருக்க அதுக்கு என்ன ரீசன் இருக்கு இப்பதான் நம்மளுக்கே புரியுது நம்ம யூகி கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் இருக்கு இவனோட பவர் என்னன்னா அது வந்து ஒரு டாமினேட்டர் இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இவன் நினைச்சா டாமினேட் பண்ண முடியும் நம்ம யூகியும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம டோமாச்சி கக்க அங்க ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா அவன் கிரீபியா ஸ்மைல் பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் நம்ம டோமச்சிக்க வாங்கி கேக்குற ஆமா நீ வந்து அவ்வளவு ட்ரைனிங் இருக்க மாட்டல ஏன்னா மத்தவங்க எல்லாருமே அந்த ஃபாரஸ்ட்ல பயங்கரமா ட்ரைனிங் எத்தனை இருக்காங்க நீ வந்து என் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கனா நான் வந்து கண்டிப்பா என்னை பத்தி நான் சொல்றேன் இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த பாட்டியில இருந்தோம்ல அப்பதான் நம்ம யூக்கியும் அந்த பாட்டியை ஜாலியா என்ஜாய் பண்ண பண்ணிருக்கும் போது அப்பதான் ஒரு பர்சன் வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து மத்தவங்களோட நிலைமைய பத்தி சொல்லுவேன் அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நான் வந்து குணமாக்குவேன் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி எல்லாருமே உன்னை அவாய்ட் பண்றாங்க ஏன்னா உங்களை டாமினேட்டிவ் கிளாஸ் இருக்கல அதனால அதனால் தான் ஆனால் நீ வந்து கவலையைப்படாத நீ வந்து ஒரு காரியத்தை பண்ணோம் அதாவது நீ வந்து நிறையவே சர்வன்ட்டை வந்து நீ வாங்கினோம் அவங்களை வச்சு நீ நிறையவே போட்டியிடலாம் அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் தூத்து போகிறாங்களோ அவங்க எல்லாேருமே நீ சர்வன்ட்டை வச்சுக்கலாம் அப்படி வந்து என்னோட சர்வென் ஜெயிச்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு தான் கெயின் ஆகுமா என்ன ஆனால் இதுக்கப்புறம் அவனும் கேட்குறான் ஆமாம் அவனுக்கு வந்து என்னோட எபிலிட்டியை பற்றி எவ்வளோ எப்படி தெரிஞ்சுருக்கு அது வந்து சொல்லப் போனால் என்னோடய எபிலிட்டி என்னென்னா இந்த மாதிரி மற்றவங்க எபிலிட்டி இருக்கல அவங்க எபிலிட்டியில் இருக்க ஹிடன் டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையும் சொல்கிறது தான் ஏன்னால் எனக்கு வந்து உன்னோட எபிலிட்டியில் இருக்க ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் அதை இருக்க இந்த மாதிரி இதெல்லாம் நீ எதுக்கு என் கிட்ட சொல்லிருக்க நான் வதி இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்லிருக்க இந்த மாதிரி நம்மள யாராச்சும் ஒருத்தவங்க சேஜா மாறணும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணிருந்தா நம்ம எல்லாருமே எந்த போயிடுவோம் அதனாலதான் வந்து நான் உங்ககிட்ட அட்வைஸ் பண்றேன் இதே மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன் அதாவது யாரெல்லாம் சக்சஸ் ஆக முடியுமோ அவங்களுக்கு இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி இதை வச்சு நம்ம ஈஸியாவே சர்வே பண்ணிடலாம் இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம யூகியா சொல்றோம் அப்பனா நீ வந்து ஒண்ணுமே பண்ணாம உன்னோட லெவலையும் ஏத்தினு இருக்க அதுவும் இல்லாம உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீ வந்து கெயின் பண்ணிருக்க ஆமா ஆமா நீ வந்து கரெக்டா சொல்ற இதுக்கப்புறம் அவனை நம்ம டோமா பாத்து கேக்குறான் நீ வந்து என்ன யோசிச்சிருக்க என்னோட கேள்விக்கு அதுக்கு ஒண்ணு அவசரம் இல்ல நீ வந்து நல்லாவே யோசிப்பாரு இதுக்கப்புறம் அவனும் அங்கே இருந்து போயிடறான் இதெல்லாம் பாத்து நிற்க நம்ம டூமா சிக்கன் வாங்க சொல்றா இந்த மாதிரி அந்த யுகே வந்து ரொம்பவே அணு இங்க இருக்கான் இதெல்லாம் கேட்டு நிற்க நம்ம ஹீரோ வாங்க சொல்றான் இந்த மாதிரி என் கிட்ட இருக்கதோட நீ வந்து அங்க இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல நான் வந்து அங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அவன் கிட்ட இருக்கிறதுக்கு நான் அவன் கிட்டே இருந்துருவேன் இதுக்கப்புறம் நம்ம லேனதான் காட்டுறாங்க அவளும் அங்க இருக்க டார்க்னஸ் கூட வந்து அங்க சண்டை போட்டு இருக்கா அவளும் அங்க சண்டை போட்டு இருக்கும் போது அவளுக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி நான் எதுக்கு டார்க்னஸ் கூட சண்டை போட்டு இருக்கேன்னு என்ன டார்க்னஸ் வீக்னஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் அதனால தான் நான் வந்து இங்கே சண்டை போட்டு போல இதுக்கப்புறம் நம்ம யோகிரியை தான் காட்டுறாங்க அவனு அங்கே தூங்கி நிற்கான் இந்த சைடு நம்ம டோம் அவங்க யோசிச்சு இருக்கா இந்த மாதிரி நம்ம யோகிரிக்கு என்னதான் அவன் மூணு நாளாவே தூங்கி தான் இருக்கான் அவன் வந்து தான் எழுதுப்பான் ஏ மோக்க மோக்க நீ போய் செக் பண்ண அவன் வந்து எழுதுட்டானா இல்லையானு இதெல்லாம் கேட்டு நம்ம மோக்க மோக்கவும் அங்கே சொல்றான் இந்த மாதிரி நானா நானா போக மாட்டேன் திடீர்னு நான் அவன் பர்மிஷன் இல்லாமல் போனா அவ்வளவுதான் அவன் திடீர்னு என்ன போட்டு தாழ்ட்டா நான் என்ன பண்றது இதெல்லாம் கேட்டேன்னா நம்ம டோம் அவங்க சொல்றா இங்க அடிஞ்சு கிடக்கிறது எனக்கு வெறுப்பாதான் இருக்கு ஏன்னா எப்பயுமே ட்ரைனிங் பண்றதும் ரொம்ப ரொம்பவே வெறுப்பாதான் இருக்கும் அதனால நான் வெளில போலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம் வெளியில அவளும் பாக்க அங்க பார்த்தா புகை புகையா வந்து நிற்கு இன்னதுராதுன்னு பார்த்தா ஒரு வெகிக்கல் இருந்து அங்க புகை புகையா வந்து நிற்கு உள்ள யாராதுன்னு பார்த்தா நம்ம லேனோட ஒரு ஆளு தான் இவங்க எல்லாருமே இம்மாட்டல் சோல்ஜர்ஸ் இவங்களோட கேங்ல எல்லாருமே இம்மாட்டல் தான் அவனா அங்க ஓட்டிங்னே சொல்றான் இந்த மாதிரி நாங்க இம்மாட்டல் சோல்ஜர் ரெக்யூமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறக்க ஆளுங்க நீங்க எல்லாருமே இறந்து போயிட்டா நீங்க வந்து ஜாம்பியா மாறிடுவீங்க அதாவது தேர்ட் லெவல் சோஜரா மாறிடுவீங்க இப்படி அவனும் சொல்லினேன் அந்த வண்டி எத்தனை அங்கல இருந்து போயின்னு இருக்கான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா அவளும் அங்க யோசனை இருக்கா இது இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்போனா வெளியில போனா இறக்கிறது கன்ஃபார்ம் தானா அப்போனா இந்த உலகத்துல எல்லாருமே ஈஸியாவே இறந்து போயிடுவாங்க போல இதே மாதிரி போச்சுன்னா இதுக்கப்புறம் வெளியில இருக்க சீனை தான் காட்டுறாங்க அங்க இருக்க நம்ம எரிக்காவோ அங்க இன்விசிபிளா அங்க வந்து இருக்கா இந்த சைடு நம்ம டோம் அவன் சொல்றேன் நான் வெளில போலப்பா நான் வந்து இந்த லக்ஸுரியஸான ரூம்ல இங்கே நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன் எப்படின்னு அவளும் அங்க பாத்துக்கிறான் இதெல்லாம் பாத்துனா நம்ம மோக்க மோக்காவும் சொல்றான் ஹே நீ வந்து இந்த மாதிரி டைம்லயும் நீ வந்து பாத்துனு இருக்கே என்ன ஏன்னா வெளியில ஏதோ ஒரு எனிமி வந்து இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு சரியா தெரியல ஏன்னா அவங்க வந்து இன்விசிபிளா இருக்காங்க ஆனா யாருன்னா எனக்கு தெரியல இதெல்லாம் கேட்டு இருக்கு நம்ம டூமா அங்க பயந்து போற அப்பனா நான் என்ன பண்றது அப்பனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த மாதிரி நம்ம யோகிரியை நம்ம போன் பண்ணி எழுப்பிடலாம் எப்படின்னு அவளும் அங்க போன் பண்ணலாம்னு போவ இந்த சைடு நம்ம யோகிரியை எதாவது காட்டுறாங்க அவனும் ஏதோ ஒரு கனவு காண இருக்கான் அங்க பார்த்தா அங்க ஒரு நாய் வந்து அவனை எழுப்பி வித்து நம்ம யோகிரியா அந்த தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு ஏ குட் மார்னிங் நீ கோரி நீ நான் அங்க பண்ற இதுக்கப்புறம் அங்க ஒரு லேடியோ வந்து சொல்றாங்க ஹே யோகிரி நீ வந்து எழுதுட்டியா அப்பனா வா அவனோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியா இருக்கு இதுக்கப்புறம் அவனும் அங்க சொல்றான் இந்த மாதிரி நான் வரேன் இப்படின்னு அவனும் சொல்ல திடீர்னு பார்த்தா அங்க ஃபோன் ரிங் ஆகுது இதனால அவன அங்க ரியாலிட்டிலயும் எழுந்துக்கிறான் இதுக்கப்புறம் அவன் அங்க நடக்கிற விஷயத்தாலேயே நம்ம யோகிரி அங்க வர ஆரம்பிக்கிறான் இப்படி அவனும் வந்து அங்கதான் நம்ம இருக்கவன் இருக்கா ஆனா அவன் இன்விசிபிளா இருக்கனால நம்ம யோகிரிக்கு அவ தெரியவே இல்ல அவளோட கையில ஏதோ ஒரு வெப்பன் இருக்கு இவனும் வரும்போது அப்பதான் அவன் கண்ணு மூடி நல்லா அவனோட பவர் யூஸ் பண்றான் அங்க பார்த்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இதனாலேயே அவனும் சொல்றான் இந்த மாதிரி நம்ம டோமாவ கொள்றதுக்கு இவங்க வந்திருக்காங்க நினைக்கிறேன் அவனோட யூஸ் பண்ண இதனால நம்ம எரிக்க அங்கேயே அங்கே போயிடறான் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம டோமாவோட ரூமுக்கு வந்துடுறான் அங்க வந்தக்கப்புறம் அப்புறம் அவனும் சொல்றான் இந்த மாதிரி உன கொள்றதுக்கு யாரும் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்க ஹோட்டல் மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்றான் இந்த மாதிரி நான் வர வரல ஒரு பொண்ணை பார்த்தேன் அவன் வந்து அங்கே மயங்கி கந்தா வந்து பாருங்க இதெல்லாம் கேட்டா அவளும் ரொம்பவே ஷாக் ஆயிரா ஆமா நீ வந்து இன்னும் காரியம் பண்ணிருக்க நான் வந்து சொல்லலன்னா அவ்வளவுதான் இந்த மாதிரி நான் அந்த வழியா தான் வந்தேன் ஒரு பொணத்தை கூட நான் நோட்டீஸ் பண்ணனா அவங்களுக்கு டவுட் வந்துடும் அட பாவி நீ வந்து அந்த பொண்ணையே கொண்டுட்டியா இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இந்த சைடு நம்ம எரிக்காவோட சிக்னலும் நம்ம யூகிக்கு அங்க போயிட்டு இதனால அவனும் யோசனை நினைக்கான் ஆமா என்னதான் ஆச்சு இப்படி இவ்வளவு யோசனை இருக்க முன்னாடி ஒரு மாஸ்டர் வந்து நிக்குது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவனு சொல்றான் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம யூகி கூட நம்ம வந்து சண்டை போட்டோம் ஏன்னா நம்ம யூகியோட ஒரு சவன்ட்டை வந்து நம்ம கொண்டுட்டோம் இதனால கண்டிப்பா அவங்க ரிவெஞ்சுக்கு கண்டிப்பா இங்க வந்து நம்மள தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கேட்ட நம்ம டோமா வாங்க சொல்றா அப்பனா நம்ம வந்து இங்க இருந்து ஓடிடலாம் ஆமா நீ சொல்றதும் கரெக்டா தான் அப்பப்போ பேக் பண்ண ஆனா எனக்கு என்ன டவுட்னா நீ வந்து எதுக்கு அமைதியா இருக்க உனக்கு பயமாவே இல்லையா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இதெல்லாம் பயமா தான் இருந்தது ஆனா எனக்கு போக போக இதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு இப்படி இவ்வளவு சொல்ல அங்க இருக்க நம்ம மூக்க முக்காவும் சொல்றான் இந்த மாதிரி நம்ம டோமா வந்து சும்மா இல்ல ஏன்னா அவ ஒரு மாசிலர் ஃபேமிலில இருந்து வந்தவ இதெல்லாம் கேட்ட அவளும் அங்க கத்துறாரு ஏய் நீ வந்து இதெல்லாம் சொல்லணுமா என்ன கம் கம்னிரு இந்த சைடு அந்த மாஸ்டரும் நம்ம யூகி மேல அட்டாக் பண்ணு இத பார்த்து நம்ம யூகி அங்க ஒரு பேரியர் உருவாக்கிடுறான் இதனால அந்த மாஸ்டர் அலியும் ஒண்ணும் பண்ண முடியல இதெல்லாம் பார்த்து நிற்க அந்த சர்வன்ட்டுக்கும் அவளும் ஆச்சரியம் இதுக்கப்புறம் அவனும் அங்க தாக்க இதனால அவனும் அங்க பயங்கரமா தாக்கி நிற்கான் இதெல்லாம் பார்த்து நிற்க அந்த சர்வன்ட்டுக்கே அவ்வளவு ஆச்சரியம் பரவாயில்ல மாஸ்டர் நான் லஞ்சி பார்த்ததோட நீங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஏன்னா நீங்க ஹண்ட்ரட் ஃபுளோர் மாஸ்டர் இதையே நீங்க தோக்கடிச்சிட்டீங்க இதுக்கப்புறம் நம்ம யூகியும் அந்த மாஸ்டர் கூட கான்ட்ராக்டையும் போட்டு மாத்திடுறான் அதாவது இவனோட சர்வன்ட்டை மாத்திக்கிறான் இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒன்னொரு ஒரு சர்வன்ட்டை வச்சு அந்த மாஸ்டரை ஹீலும் பண்ணிடுறான் ஆனா அந்த சர்வன்ட் வந்து அங்க ஹீல் பண்ணனால அவளோட எனர்ஜி எல்லாமே அங்க கம்மி ஆயிடுது இதனாலேயே அவளும் அங்க சைடா உட்காந்துக்கிறா இதுக்கப்புறம் அவன் அங்க கேக்குறான் ஆமா எத்தனை ஃபிளோர் இருக்கு இன்னமும் நூத்தி ஐம்பது ஃபிளோர்ஸ் இருக்கு நீ வந்து என்ன பண்ணு அப்பனா நீ வந்து கீழே போ இன்னமும் நிறைய அலைச வந்து நம்மளுக்காக உருவாக்கு இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அந்த மாஸ்டரும் ஒத்துக்குது அங்க இருந்து அதுவும் போயிடுது இதுக்கப்புறம் நம்ம யூகே கேக்குறான் ஆமா நம்ம எரிக்கா என்னதாச்சு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்காட்டு இதுக்கப்புறம் அவளும் அங்க காட்ட அங்க பார்த்தா நம்ம எரிக்காவும் நின்னு இருக்கா திடீர்னு அவ்வளவு சாருன்னு அங்க விழுந்துடுறா இதை பார்த்து நம்ம யூகிக்கு அவங்க ஒண்ணுமே புரியல ஆமா இந்த பொண்ணுக்கு ஆச்சு யாரோ பின்னால இருந்து தாக்கிட்டாங்களா என்ன இதெல்லாம் பார்த்து நிற்க அந்த சவன் சொல்றா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா நம்ம எரிக்கா வந்து ஒரு அசாசின் அதனால பின்னால இருந்து தாக்குறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல சரி அது இருக்கட்டும் அவ வந்து அந்த ரூம்ல அங்க என்ன பண்ணிருந்தா அதுவா உங்களை வந்து சந்தோஷமாக்கணும்னு நம்ம டோமாச்சிக்காவ அவ கடத்தலாம் ட்ரை பண்ணிருக்கா இல்லன்னா இப்படி கூட இருக்கலாம் இந்த மாதிரி அவ நம்ம டோமாச்சிக்காவ பார்த்து ரொம்பவே ஜெலஸ் ஆயிருக்கலாம் அதனால நம்ம டோமாச்சிக்காவ அவ கொல்றது கூட போயிருக்கலாம் அட நீ வந்து என்ன சொல்ற இப்படி கூட நடக்கலாமா என்ன நம்ம சர்வன்ட் வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படி இல்ல மாஸ்டர் எப்பயுமே சர்வன்ட் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்ப வந்து நம்ம டோமாச்சிக்க வந்து ஏதோ அன்னெசரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கனா நீ வந்து என்ன பண்ணு நம்மளோட மத்த ரெண்டு சர்வன் அம்பு அவங்க வந்து ஓடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் நம்ம பூச்சி போடணும் இந்த சைடு நம்ம லேனோ அங்க டார்க்னஸ் கூட பயங்கரமா சடை போட்டு இருக்கா ஆனா அந்த டார்க்னஸ்க்கு எதுவுமே ஆக மாட்டே ஆனா அந்த டார்க்னஸ் தொடும்போது அது வந்து செத்து போயிருக்கு ஏன்னா நம்ம லேன் கிட்ட இருக்குது ஹீலிங் எபிலிட்டி இதுக்கப்புறம் அந்த டார்க்னஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகி அங்க இருக்க அந்த லேப்ரேட் கிட்ட போக ஆரம்பிக்குது அங்கதான் நம்ம யூகியும் இருக்கான் இதுக்கப்புறம் நம்ம யூகிலே தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து ஓடலாம் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அதுக்குள்ள நம்ம யூகியோட சோல்ஜர் வந்து அங்க அவங்களோட பவர் யூஸ் பண்ண இதனால அவங்க ரெண்டு பேருமே அங்க ஐஸ்ல மாட்டிக்கிறாங்க நான் வந்து எதுக்கு திரும்ப இங்க வந்திருக்கேன் நம்ம யூகே வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நம்ம டோமா வந்து அவங்களுக்கு வேணுமா அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் இதெல்லாம் கேட்டுனு இருக்க நம்ம ஹீரோவோ அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச அதனால அந்த ஐஸ் ஓஞ்சிது இதை பார்த்து அந்த புண்ணிய அங்க ஷாக் ஆயிரா எப்படி இவன் உடைச்சான் இதே மாதிரி நம்ம டோமா சிக்கவா அங்க ட்ரை பண்றா இருந்தாலும் அவளோட கை தான் அங்க ஓஞ்சி போயிடுது அவளும் இங்க கேக்குற ஆமா நீ வந்து இப்படி தான் உடைச்சேன் அதுவா இங்க இருக்க ஐஸ் எல்லாத்தையும் நான் கொல்லாம் ட்ரை பண்ணேன் அதே மாதிரி இதுவும் செத்து போயிடுச்சு அதனால தான் நான் ஈஸியாவே வெளில வந்துட்டேன் இதெல்லாம் கேட்டு நம்ம ஈஸ் அவங்க ரொம்பவே வெறுப்பாயிரா அவ்வளவு அங்க அட்டாக் பண்ணல அவளோட ஐஸ் அட்டைக்கு அங்க ரெடி பண்ணிருக்கா இப்படி ரெடி பண்றத பார்த்து நம்ம ஹீரோவா அவனோட பவர் யூஸ் பண்ண இதனால அந்த ஐஸ் உடைஞ்சி அங்கே ஊந்துது இதுக்கப்புறம் அவ்வளவு அந்த வாண்ட வச்சு அட்டாக் பண்ணலன்னு பாக்குறா இருந்தாலும் அதையும் நம்ம ஹீரோ உடைச்சி போட்டுறான் ஏய் நீ வந்து இதுக்கு மேலேயே எந்த விதமான விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாது ஏன்னா என்னோட எபிலிட்டி அது வந்து இன்ஸ்டன்ட் அதனால நான் நினைச்சாலே போதும் இந்த மாதிரி நீ எந்த போயிடுவேன் அதனால லூசு தனமா நீ எதுவும்

அதனால அவளும் அங்க ஆட்சி போட்டுறா இப்பதான் நம்ம மோக்கா மோக்காவே சொல்றா இந்த மாதிரி இவளோட மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துப்பா இப்பதான் பின்னாடியே காட்டுறாங்க யார் அதை நிறைய டால்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கப்புறம் அந்த சர்வன் பொண்ணு சொல்றா இந்த மாதிரி நான் தனி உங்க எல்லாரையும் போட்டு தள்ளலாம் நினைச்சேன் ஆனா இப்ப என்னால அதை பண்ண முடியாது போல இப்படின்னு அவ்வளவு தாக்கலாம்னு வர இவளோட இன்டென்ஷனும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதா இதனால அவளையும் அங்க அப்படியே போட்டு தள்ளிடுறான் இதுக்கப்புறம் அந்த டால்ஸும் அட்டாக் பண்ணலான்னு வர அந்த டால்ஸையும் அப்படியே போட்டு தள்ளிடுறான் இதை பார்த்து அந்த சர்வன் போனால அங்க நம்பவே முடியல என்ன ஆச்சு என்னோட டால்ஸ் எல்லாமே எப்படி சேர்த்து போச்சு எப்படி அவளும் அழுது நிற்கா இதுக்கப்புறம் அவங்க அவங்களேந்து வெளில வந்து நிற்க அங்க பார்த்தா அந்த பொண்ணு உட்காந்து இருக்கா அவ்வளோ பயந்துன்னே சொல்றான் இந்த மாதிரி எனக்கு உள்ளதை என விட்டு இதுக்கப்புறம் நம்ம யூக்கி எதை காட்டுறாங்க அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இருக்கு இந்த மாதிரி நான் அமிச்ச சர்வன்ட் அவங்க வந்து கொண்டுட்டாங்க அதுவும் இல்லாம அந்த டாலர் கண்ட்ரோல் பண்ற அந்த சர்வன்ட்டும் நிறைய விஷயத்த உலட்டு இருக்கா இந்த சைடு அங்க இருக்க இன்னொரு சர்வன் பொண்ணு சொல்றா இந்த மாதிரி நம்ம சர்வன்ட் எல்லாம் எந்த இது படி பார்த்தா அந்த பையனோட எபிலிட்டி என்னன்னா இன்ஸ்டன்ட் டெத் அதாவது மனசுல யோசிச்சாலே போதும் எந்திருவாங்க ஆனா இதெல்லாம் என்னால நம்ப முடியல இருந்தாலும் நான் இதை நம்பிதான் போல சரி நம்மளுக்கு வேற வழி இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஏதோ ஒரு தனியான இடத்துக்கு ஏத்துருவா மீதி நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம யோகி தேதா காட்டுறாங்க இவங்களும் ஒரு ரூமுக்கு வர அங்க பார்த்தா ஒரே காக்ரோச்சா இருக்கு இதை பார்த்து நம்ம டோமாவும் பயந்து போய் கத்தின்னு இருக்கா இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம யோகிதையே சொல்றேன் நான் நினைச்சேன் இந்த காக்ரோச் எல்லாத்தையும் நான் ஒரே செகண்ட்ல கொள்ள முடியும் ஆனா நான் கொன்னாலும் இது வந்து என்னோட மண்டையில தான் வந்து விழும் நான் வந்து கொல்லாம விட்டாலும் இது வந்து நம்மள கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதால எப்படி நம்மள கொல்ல முடியும் அதுவா அது வந்து நினைச்சா நம்மளோட வாய்க்குள்ளேயே போக முடியும் அதுவும் இல்லாம நம்மள மூச்சு விடாமையே பண்ண முடியும் இதெல்லாம் கேட்ட நம்ம டோமாவும் இன்னமும் பயந்து போயிடுறா எனக்கு இப்ப அந்த யூகே சுத்தமா பிடிக்கல இதெல்லாம் பாத்தினருக்கு நம்ம மோக்க மோக்கம் சொல்ற இதே மாதிரி போச்சுன்னா கஷ்டமாயிடும் இந்த சைடு நம்ம யூகே சொல்றான் இந்த மாதிரி தான் இவனோட பவர் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது இந்த மாதிரி அவனோட ஆப்பர்னட்டி எல்லாருமே சுத்து போட்டா இவனால அவ்வளவு பவர் யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் பாத்தினருக்கு அந்த சர்வன்ட் பொண்ணு சொல்றா ஆனா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி அவனோட பவர் தெரியாம சண்டை போடுறது இதெல்லாம் கேட்டனருக்கு அவனும் வெறுப்பாயிரான் அப்படின்னா நான் என்ன பயந்து ஓடணுமா என்ன நான் வந்து டாமினேட்டர் நான் வந்து பயப்படக்கூடாது அவங்க தான் என்ன பார்த்து பயப்படணும் அதனால நான் அந்த காக்ரேஜை வச்சு இவங்க எல்லாருமே கொல்ல போறேன் இதுக்கப்புறம் அவனு ஆர்டர் கொடுக்க அந்த காக்ரோஜ் அங்க கொல்லலான்னு இதெல்லாம் பாத்தன இருக்க நம்ம யோகிக்கும் புரியுதா இதனாலே அவனும் அந்த காக்ரோஜ் லையாவே தேட ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி அந்த யூகிய அந்த பையன் வந்து எங்க இருக்கான் அவனும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம யூகிய அங்கேயே போட்டுன்னு தள்ளிடுறான் இதுக்கு அப்புறம் அவளும் அங்க கேக்கிறான் ஆமா உன்னோட எபிலிட்டி வேலை இல்லையா இந்த காக்ரோச் இன்னமும் உயிரிழந்ததா இருக்கு அது எப்படி வேலை செய்யாம இருக்கும் என்னோட எபிலிட்டில எந்த விதமான பால்ட்டோ இல்லை அது கன்ஃபார்மா வேலை செய்யும் இதுக்கு அப்புறம் தான் அவளே கேக்கிறான் இந்த மாதிரி அவனோட லொக்கேஷனே தெரியாம கூட உன்னால கொல்ல முடியுமா என்ன ஆமா அவங்களால என்ன வந்து கண்டுபிடிக்க முடியாது என்னாலையும் அவங்களை வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சி கொள்ள முடியும் அப்ப இதுக்கு இந்த காக்ரோஜ் எல்லாமே எவ்வளவு ஆக்டிவாய் இப்போ சுத்தினு இருக்கு அதுவா அவனை வந்து நான் கொண்டுட்டல அதனால இது எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு தான் இதெல்லாம் ஜாலியா இருக்கு அப்போ நீ இந்த காக்ரேஜ் எல்லாத்தையும் நீ கொல்லலையா என்ன ஆமா நான் எதுக்கு இதை போய் கொல்ல போறேன் நம்ம வந்து இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போடலாம் அதுவும் இல்லாம இதை கொள்றது பாவம் இது வந்து அப்பாவி இதுக்கப்புறம் நம்ம யூகே தான் காட்டுறாங்க அவனும் அங்க இருந்து கிடக்க அங்க இருக்க அந்த சர்வன்ட் அழுதுன இருக்கு இதெல்லாம் பத்தன இருக்கு நம்ம யூஃபினியாவும் சொல்றான் இந்த மாதிரி நம்ம யூகே வந்து இறந்து போயிட்டான் அப்போ நான் வந்து ஃப்ரீ ஆயிட்டேன் நான் வந்து இங்கிலேருந்து போறேன்பா இப்படின்னு அவனும் போய் நிற்கான் அவளும் அங்கே இருந்து வெளில வந்து நிற்கும் அங்க பார்த்தா ஒரு லைட்டோட வெளிச்சமா அங்க வந்து நிற்கு அங்க ஏதோ ஒரு லைட்டா வந்தா இதனாலேயே அவ்வளவு பாக்க அங்க பார்த்தா ஒரே டார்க்னஸ்ஸா இருக்கு அங்கேயே பார்த்தா நம்ம லேனா இருக்கா அவளும் அங்க வந்து பார்க்க யூஃபனியாவும் இருக்கா இதனாலயே இவ்வளவு ரசிக்கிறா இவ்வளவு இந்த வந்தா சரி இவளுக்கு வந்து இந்த டார்க்னெஸ பத்தி என்ன தெரியுது இதனாலயே அவ்வளவு அவளோட ஜாப்னஸ் ஹேபிலிட்டி யூஸ் பண்ணேன் இதுக்கப்புறம் அவளும் அவளோட ரத்தத்தை அங்க குடிக்க ஆரம்பிக்கிறா அவளும் அங்க குடிச்சதுக்கப்புறம் சொல்ற இந்த மாதிரி நீ எனக்கு கட்டுப்படு உனக்கு என்ன தெரியுமா என் கையில் சொல்லு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதை காட்டுறாங்க அவனும் அங்க டவுனை நோக்கி போயின்னு இருக்காங்க அங்க பார்த்தா நிறைய பேர் காத்துற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுன்னு இருக்கு நம்ம டூமாவும் வெளில போய் பார்க்க அங்க பார்த்தா எல்லாருமே ஜாம்பியா திஞ்சுன்னு இருக்காங்க இது எல்லாத்தையும் தெரியுமா கண்ட்ரோல் பண்றாங்க அந்த வண்டியில ஒருத்த வந்தால மாசி அவன் தான் இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாம வழியில யாரில் மாட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஜாம்பியா மாத்தினு இருக்கான் இதை பார்த்த நம்ம டோமச்சிக்காவ அவங்க ரொம்பவே பயந்து போயிடறா இது என்ன கொடுமை நம்ம இசக்கி ஜெனில இப்போ ஜாம்பியா அப்ப இது எப்படி ஆரம்பிச்சது எப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடோட லென்த் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கலாம் ஏன்னா இதுல நிறையவே டீடைல்ஸ் இருந்தது அதனாலேயே நானும் நிறையவே டீடைலாவே கொடுத்துருப்பேன் சோ எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வண்டி தான் ஸோ மறக்காம கீழே லைக் பண்றேன் பாக்குற ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னேன் கீழே சொல்லுங்க இவன் இந்த விடியவை இங்கே முச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முச்சுக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா